என்ன வேணா நடக்கலாம் ஒரு வித்தியாசமான ட்ரிப் நினைச்ச நடக்கிற வரைக்கும் இந்த பயணம் தொடர்ந்துட்டே இருக்கு நிறைய பேர் வேற நின்று எங்களையே வேற பார்த்துட்டு இருக்காங்க வந்தி இருக்கும் அது நேரா பார்த்த மாதிரி இருக்கும் கோயில அதே மாதிரி தான் இருக்கு இத பாருங்க வேற லெவல் பிளேஸ் சொன்ன காமிச்சிருக்கு ஓ நைட் வந்தா பயங்கரமா இருக்கும் இது மனசு மாதிரி நம்ம வீடியோ போனாலும் போயிடுவாங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது எங்களாலேயே இங்கதான் வராங்களா பாத்துட்டாங்க தானே ஹலோ பீப்பிள் சோ இந்த வீடியோ எப்படி இருக்கு இப்போ என்ன ஃபுல்லா எக்ஸைட்மென்ட்டா இருக்க போகுது நடறோம் பேக் இஸ் another 100 ரேண்டனாட்டிகா வீடியோ இன்னைக்கு என்ன வீடியோ நீங்க பார்க்க போறீங்கன்ற விஷயத்தை நான் சொல்லிடுறேன் ரேண்டனாட்டிகா ஆப் யூஸ் பண்ணி வீடியோ பண்ண போறோம் ஏன்டா பகல்ல வந்து ரேண்டனாட்டிகா பண்ற அப்படினா இதனோட செகண்ட் சேனல் vlog சேனலுக்காக பண்றது ரேண்டனாட்டிகா ஆப் யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு நிறைய பேர் என்ன பண்ண சொல்லி கேட்டுட்டே இருக்கீங்க அதை இன்னைக்கு பண்ணி பார்க்கலாம் அப்படின தான் இங்க வந்திருக்கோம் சடாட வீகல ஜலப்பிரவாஹ வாகஸ்தலே தலையாட்ட ரேண்டனாட்டிகா ஆப் பொறுத்த வரைக்குமே நம்ம வந்து ஃபன்னா கேட்டோம்னா ஃபன்னான விஷயம் நடக்கும் மனசுல தீய விஷயங்கள் நினைச்சோம்னா அதுக்கேத்த மாதிரி லொகேஷன் காமிக்கும் நல்ல விஷயங்கள் நினைச்சோம்னா அதுக்கேத்த மாதிரி நல்ல இந்த ரேண்டனாட்டிகல ஆப்ப ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ பண்ணது நம்ம தான் அப்படியா அம்மா இவர்தானே நான் தானா இந்த தொலைக்காட்சியில் முதன்முறையாக நான் தான் ஓகே ரேண்டனாட்டிகல ஆப் தான் இன்னைக்கு பார்க்க போறோம் மனசுல எல்லாரும் வேண்டிக்கோங்க வேண்டிக்கிறது இல்ல சாமி கிட்ட காமெடி பண்ற மாதிரி கை பிடிச்சி வேண்டிக்கிட்டு நம்ம மனசுல நினைச்சாலே போதும் ஓ லார்ட் நினைச்சேன் அந்த பொருள் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்கணும் ஒரு மாதிரி மிஸ்டரியா இருக்கணும் அவ்வளவுதான் சஸ்பென்ஸ் கலந்த ஃபன் கலந்த த்ரில்லா வீடியோ இருக்க போகுது யா டானி வந்து இன்னைக்கு கார் எடுத்து வந்திருக்காரு அதனால நம்ம இன்னைக்கு கார்ல மஜா பண்றோம் கார்ல மஜா வா வாட்ஸ்அப் गाइस திரும்பி முதல்ல என்ன பேசணும் சரிபாடி பையன் இந்த ஆப் எப்படி வர்க் ஆகுதுன்ற விஷயத்தை சொல்லிடுறேன் நமக்குன ஒரு நோக்கத்தை நம்ம உருவாக்கிக்கணும் அந்த நோக்கத்துக்கு ஏத்த மாதிரி கூகுள் மேப்ல இருந்து ஒரு நம்பர் அது சாய்ஸ் பண்ணி ஜெனரேட் பண்ணி நமக்கு கொடுக்கும் அந்த நம்பருக்கு ஒரு லொகேஷன் இருக்கும் அந்த நம்பரை நோக்கி நம்ம டிராவல் பண்ணுவோம் அந்த இடத்துக்கு போய் பார்த்தா நம்ம நினைச்ச விஷயங்கள் இருக்கும் அப்படின தான் இந்த ஆப்ல இருக்குறவங்க சொல்றாங்க நம்ம கிட்ட டெக்னிக்கலா உங்களுக்கு சொல்லணும் அப்படினா மைண்ட் மேட்டர் இன்டராக்ஷன் அப்படிங்கறாங்க இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கறது யாராலயுமே வந்து ப்ரூவ் பண்ண முடியாது ஆமா எவ்வளவு பேர் வந்து டிக்டாக்கர்ஸ் இதெல்லாம் வந்து ஃபாரின்ல நிறைய பேர் இத யூஸ் பண்ணி ஏகப்பட்ட வீடியோ பண்ணிருக்காங்க நிறைய பேர் இதல வந்து ஒரு ஒரு பொண்ணுலாம் வந்து டெட் பாடியை கண்டுபிடிச்சிருக்கா நான் லாஸ்ட் வீடியோலயே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நான் லாஸ்ட் டைம் நானும் டானியும் இத வந்து நைட்ல வந்து ட்ரை பண்ணிருக்கோம் அப்ப வந்து மண்டவோடு சுடுகாடு எல்லாம் கொண்டு போய் எங்களுக்கு காட்டிச்சு இந்த என் வீடியோ நீங்க பாத்துட்டீங்கனா தெரிஞ்சிருக்கும் நான் வந்து ஒரு பயங்கரமான ஒரு இடத்தை வந்து எனக்கு காமிக்கணும்னு நினைச்சிட்டேன் அதே மாதிரி ஒரு பேய் ஓட்டற சாமி இந்த கருப்ப சாமின்னு சொல்வாங்கல நீங்க கூட உண்மையாவே அது பேய் ஓட்டற கடவுள் கருப்ப சாமி சிலை இருக்குல்ல அந்த இடத்து போய் காமிச்சது மாடு இறந்து போன இடம் வந்து அதோட எலும்பு கூட அதெல்லாம் ஆக்சுவலா அந்த வீடியோல பண்ணம்ல ரொம்ப பெரிய வீடியோ வந்தது செத்து போய் கிட்டத்தட்ட 50-60 மாடு செத்து கிடந்த ஒரே இடத்துல கிடந்தா எப்படி இருக்கும் அந்த மண்டோட அதெல்லாம் அப்படியே கிடந்தது அந்த இடத்துல கண்டுபிடிச்சோம் பட் அதெல்லாம் வீடியோல போடல நாங்க இன்னொரு நாள் வேணா அங்க போயிட்டு நைட் எக்ஸ்ப்ளோர் பண்ணி வீடியோவா உங்களுக்கு நான் போஸ்ட் வருவாங்க ஓபன் ஆயிடுச்சு bro எதுக்கு போலாம் அட்ராக்டரா அட்ராக்டர் தான் அட்ராக்டர்னா எக்ஸாக்ட்டான லொகேஷன் காமிக்குமா போலாமா வந்துட்டே இருக்குது இங்க பாருங்க வந்துச்சு bro இந்த ஆண்டா இருக்குல இதுதான் அவங்களோட லோகோ அவங்க ஒரு மேப் இப்ப கிரியேட் பண்றாங்க லொகேஷன் போடுங்க ஸ்டார்ட் ஜர்னி பின்னாடி உட்கார்ந்துட்டு ஷார்க் சாமி நமக்கு லொகேஷன் சொல்லிட்டே இருப்பாரு நாம அப்படியே போயிட்டே இருக்கோம் ஓகே ஜர்னி டிரைவ் பண்ண போறாரு 17 மினிட்ஸ் தான் ஓகே இருங்க இப்ப தெரியுது bro ஓகே லொகேஷன் வந்தானே உங்ககிட்ட நான் பேசுறேன் என்ன வேணா நடக்கலாம் ஒரு வித்தியாசமான ட்ரிப் நான் நினைச்ச நடக்கிற வரைக்கும் இந்த பயணம் தொடர்ந்துட்டே இருக்கும் அடுத்தடுத்த லொகேஷன் போட்டு போயிட்டே இருக்கலாம் கைஸ் இந்த மாதிரி ஒரு ரோட்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்கு இப்போ எங்க போயிட்டு இருக்கோனே தெரியல இங்க பாருங்க கார்லாம் கட கடன்னு ஆடுச்சு மக்கள்லாம் வேற குடியிருக்காங்க வீட்டுக்குள்ளயாச்சும் கொண்டு போய் காமிக்க போகுது இதுக்குள்ள அவங்க ஏதாவது ஹாண்டடா ஏதாவது உள்ள வச்சிருக்க போறாங்க அதை போய் பார்க்க போறோம் நினைக்கிறேன் 40 மீட்டர் தான் இருக்கு என்ன பாருங்க என்னது ப்ரோ ஏதோ உழுந்துச்சு ப்ரோ ஏதோ அடிச்சிச்சு ஹாண்டட் வீடு இல்ல இது பாண்டில் அடிச்சிருக்காங்க குடியிருக்க வீடு ப்ரோ இதெல்லாம் அடியில் ஏதோ மாட்டிருக்கு நினைக்கிறேன் அடியில் ஏதோ மாட்டிருக்கு ஓரமா நிறுத்துங்க
இருக்கா கோலமா இருக்கு மரம் முரட்டுத்தனமா இருக்கு பாருங்க உள்ள என்னென்னமோ கட்டி வச்சிருக்காங்க கட்டுறதுதான் பயமா இருக்கு பாக்குறது எங்க போயிட்டு இருக்குது இதுக்கெல்லாம் டெட் தயவு செய்து அதை யாரும் கொட்டுறாங்கப்பா யாராவது இந்த மரத்துல இருக்க பையெல்லாம் கார்ல மட்டாந்துட்டு கீழ தான் அந்த எனக்கு அந்த நீங்க ஒரு ரோட்டுக்குள்ள போனீங்க டப்பா இருக்கிற ரோட்டுக்குள்ள மனசுக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு எனக்கு தெரியாது கிராமத்துல இருந்தாதானே தெரியும் நாங்க பிறந்ததுல இருந்து சிட்டில இருக்கனால எங்களுக்கு இந்த மாதிரி விஷயம் எல்லாம் புரியல தெரியல அது தெரியாம அந்த லவ் மெயில் வீடியோல பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன் லவ் மெயில் வீடியோல இந்த மாதிரி மரத்துல நிறைய மரத்துல இந்த மாதிரி கட்டி இருந்துச்சு கண்ணாடி இங்க விழுந்துச்சு ப்ரோ தலைகளாய் பண்ணதுல பேசாம அமைதியா இருந்திருக்கலாம் இங்க இருக்கு கோயில் பக்கத்துல இருந்தா கோயிலோட சேர்ந்த குளமா தானே இருக்கு நெக்ஸ்ட் லொகேஷன் அந்த கோயிலை போய் பார்த்துட்டு வருவோமா அந்த கோயிலை நோக்கி பயணம் தொடர்கிறது பழங்காலத்து கோயில் மாதிரி தெரியுது பாக்குறதுக்கு ரேண்டமா போறோம் அங்க வந்துட்டு நிறைய பேர் வேற நின்று எங்களையே வேற பாத்துட்டு இருக்காங்க ஒரு விதமான ஒரு பயம் கலந்த ஒரு தஞ்சாவூர் கோயில் ப்ரோ அது தஞ்சாவூர் கோயில் பாத்தீங்கன்னா இந்த மாதிரிதான் என்ட்ரன்ஸ்ல ஒரு நந்தி இருக்கும் அது நேரா பார்த்த மாதிரி இருக்கும் கோயில அதே மாதிரிதான் இருக்கு அதுலயே சின்னது மாதிரி இருக்கு அப்படிதான் தெரியுது எனக்கு இங்கேயும் அப்படிதான் போட்டிருக்காங்க நம்ம கோயிலுக்குள்ள என்டர் ஆகும் பொழுதே வந்து எந்த விதமான ஒரு முன் இதுவும் இருக்கக்கூடாது ஒரு ஜட்மெண்ட்டும் இல்லாமல் அமைதியாக உள்ள போயிட்டு ஒரு கண்ணுக்குட்டி ஒரு மாடி எப்படி உட்காந்துருக்கும் சைலண்டாக அந்த மாதிரி நம்ம வந்து சைலண்டாக கோயிலில் போயிட்டு வரணும் அப்படிங்கிற கான்செப்ட் தான் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கல்வெட்டுலாம் எழுதியிருக்காங்க நான் பார்த்துருக்கேன் இங்கே பாருங்க 8 மாதிரி போட்டிருக்கு அதில் இவர் வாக்கிங் போயிட்டுருக்காரு ஆக்சுவலாக இது வந்து கொஞ்சம் உடம்புலலாம் உள்ள சீக்கிரமாக கக்கா வந்துடும் இதெல்லாம் இந்த மாதிரி வாக்கிங் போனால் இல்லை ப்ரோ நான் பார்த்துருக்கேன் பட் இது கோயில்லே இருக்குன்னா அப்பையிலேருந்தே இருக்குமோ ஆமாம் வேறு ஏதாவது ஒரு ஸ்பிரிச்சுவலாக இதை சொல்ல போகிறேன்னு பார்த்தா இல்லை எனக்கு தெரிஞ்சது இதுதான் ஓ இவ்வளோ சூப்பராக இருக்கா
கோயில் வேற லெவல் இல்லை. போய் இங்கே போங்க, இந்த இடம் ஃபுல்லாகவே இருக்குது. ஆஹா, ஓ ஃபஸ்ட்டு நம்ம தான் ப்ரோ இந்த இடத்த இது காமிக்கிறது. ஒன் ஏதோ சம்திங் ராஜா சிமெண்ட்லாம் எதுவுமே இல்லை, அப்படி அப்படியே இந்த கல்லை தான் வச்சுருக்காங்க. அது அவ்வளோ அழகாக நிற்கிது. அந்த இடம்லாம் அப்புறம் கேப் விட்டுருக்கு, ஆனாலும் அது வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஏன்னா எப்படி தான் கட்டினாங்களோ. நாங்கள் எதனாவது எதனாவது தப்பாக பண்ணியிருந்தால் மன்னிச்சுக்கோங்க. கோயிலுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது. அவ்வளோக்கா கோயிலுக்கெலாம் நான்லாம் போகமாட்டேன். வீட்டில் வற்புறுத்தி கூப்பிட்டு போனால் தான் உண்டு. அது இல்லாமல் அவர் கிறிஸ்டின் வேறு, அவருக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. இவர் கொஞ்சம் அப்படி தான். நான் வந்து அதை சம்மந்தமாக தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். யா படிச்சுட்டே இருக்காரு இவர். யோகா மாஸ்டர் வேறு இல்லை வந்து எங்களால் நம்ப முடியல, எதிர்பார்க்கல. இல்லை இல்லை இந்த கோயிலோட குழந்தான்னு சொன்னேன்ல, இல்லை நம்ம செஞ்ச பாவத்துக்கு தான் இந்த மாதிரி பரிகாரம் தேடுறதுக்கு இந்த கோயிலுக்கு வந்துட்டோமோ. பாவிகளா, இதில் குடிச்சு உங்கள் பாவத்தை கழுவிக்கங்கடா அப்படின்னு சாமியே கொண்டு வந்து இங்கே விட்டுருக்கு. ப்ரோ முதல்ல முதலையா என்ன அவரை பயப்பட மாட்டீங்க? பட் நல்லா இருக்கு ப்ரோ, சந்தோஷம். கூடி சீக்கிரம் இந்த வீடியோ வந்து என்னோட சேனலில் வரும், அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். டானிக்கு இந்த கோயில் வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு. அவர் வந்து இதோட ஹிஸ்ட்ரி எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டு ஒரு வீடியோ வந்து நல்லா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுவும் அப்பா அம்மா பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லா குழந்தைங்களும் ஜாலியாக வந்து டூரிஸ்ட். ஓகே அடுத்த லொக்கேஷன் போகலாம். அடுத்து என்ன நடக்கோ காத்திருக்கோம்? இந்த கோபுரமா ப்ரோ? இதுதான் ப்ரோ 900 இயர்ஸ் முன்னாடி இப்போ ஸ்டாப் பண்ண அதே இடத்துல தான். அந்த கோயிலோட மாடல்னால் எவ்வளோ பெரிய விஷயம் இது. ஆக்சுவலாக அது எதுவுமே பண்ணாமல் இருக்காங்க. பார்த்தோன்னே எங்களுக்கே ஷாக் ஆகிடுச்சு. ஏன்னா தஞ்சாவூர் கோயிலோட சாம்பிள் பீஸா. ஆமாம், எங்களுக்கு வெளியவே தெரியாமல் இப்படி ஒரு சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஊருக்குள்ளே ஒரு கிராமத்தில் உள்ளே கிடக்கேன்னு இருந்துச்சு. இப்போ தமிழில் இங்கே போடுவேன் பாருங்கள். அந்த வீடியோ எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறப்ப இந்த இடத்துக்கிட்ட வந்துட்டு இவர் வண்டி ஆஃப் ஆகிடுச்சு. ஆஃப் ஆகல சி, பஞ்சர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப தூரம் தள்ளிட்டு போகும், ரொம்ப தூரம் தள்ளிட்டு போயிட்டு அப்புறம் இவருக்கு தெரிஞ்சவங்க வீடு ஏதோ ஒரு இடத்துல வண்டி போட்டுட்டு அப்புறம் அவர் வண்டி எடுத்துட்டு இவர் வீட்டுக்கு ரொம்ப தூரம் போய் ரொம்ப கஷ்டமா போச்சு. இதுல இன்னொரு காமெடி என்னன்னா, போனும் சுவிட்ச் ஆஃப். ஃபேக்டரியில வீடியோ எடுத்துட்டு இருக்கும் போது இவர் போன் சுவிச் ஆஃப். என் போன்ல தான் அவங்க வீட்டுக்கு எல்லாம் போன் பண்ணி பேசிட்டு இருந்தாரு. அதனால ரொம்ப மோசம். அன்னைக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கேற்ற சப்போர்ட் நீங்க கொடுத்துட்டு தான் இருக்கீங்க. அதனால எங்களுக்கு இதெல்லாம் பெருசா தெரியல. உங்களோட சந்தோஷத்தை பார்க்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை பாருங்கள், வேறு லெவல் ப்ளேஸ் ஒன்று காமிச்சிருக்கு. ஓ நைட்டு வந்தால் பயங்கரமாக இருக்கும். மனசு மாதிரி நம்ம வீடியோக்கு போனாலும் போயிடுவோம். நாங்கள் கொஞ்ச நேரம் போச்சுன்னா நாங்கள் கோஷ்டி வீடியோ மூடுக்கு போயிடுவோம். கண்ட்ரோல் பண்ண முடியாது எங்களாலேயே. இங்கே தான் வராங்களா? பார்த்துட்டாங்க தானே?